ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒய் ஐடி கம்பெனிஸ் ரிவோக் ஆஃபர் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலர்லி இன்ஃபோசிஸ் ஏன் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ரிவோக் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வை? பிகாஸ் மெனி சே தட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக், பட் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் காய்ஸ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். ஸோ வாட் இஸ் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்? A company gets project or a project needs some resource. அந்த டைமில் வந்து கம்பெனி வந்து ஹையர் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கே வந்து ப்ராஜெக்ட் இல்லாமல் தான் தே ஹவ் வேர் இன் பெஞ்ச். ஸோ பிகாஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அவங்க வந்து ரிவர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரேன். ஸோ முன்னெல்லாம் ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஆஃபர் லெட்டர் வரலாம், நம்ம வந்து ஆஃபர் அப்டேட்டுக்கு வந்து மெயில் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் இல்லை, ஸோ ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாங்களே உங்களுக்கு மெயில் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே நான் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே வந்து அவங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து சில எம்ப்ளாயிஸ் வந்து ரிவோக் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மார்க்ஸ் வந்து எங்களோட எலிஜிபிலிட்டி கைட்டாக வந்து இட்ஸ் நாட் மேட்சிங் சொல்லி அவங்க வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவோக்கிங் ஆஃபர் லெட்டர்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஸோ நான் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஆஃபர் லெட்டரை வந்து ரெண்டு விதமாக வந்து ரிவோக் பண்ணுறாங்க. ஒன்று, எலிஜிபிலிட்டி கைட்டியா இல்லை அப்படின்னா அவங்க ரிவோக் பண்ணுறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கைட்டியா இருக்கிறவங்களுக்கே வந்து அவங்க ரிவோக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டு டைப் பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எலிஜிபிலிட்டி கைட்டியா என்னான்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ 10th to 12th வந்து 60% இருக்கணும், அண்ட் இன் காலேஜ் வந்து 65% இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட் வைஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் என்ன செஞ்சு முக்கவாசி அவங்க எல்லாமே சேமாக தான் காமனாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th, 12th அண்ட் காலேஜில் வந்து 60% அண்ட் 65% மேலே இல்லை அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்து எங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேட்டே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு ரிவோக் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் கேட்டகரி என்னென்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இப்போ 60 நீங்கள் 62 வாங்கியிருந்தாலும் காலேஜ் மார்க் வந்து 65-67 வாங்கியிருந்தாலுமே அவங்க வந்து ரிவோக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10th, 12th மார்க் ஷீட் அண்ட் ஆல்சோ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்துச்சா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட LSM மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளால் வந்து ஹெல்ப் டெஸ்க்கும் கால் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயி நம்பர் ஜென்ரேட் ஆன மாதிரி தான் ஹெல்ப் டெஸ்க் வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நேரத்தில் உங்களால் அதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் வந்து மெயில் தான். ஸோ அந்த மெயிலில் வந்து நீங்கள் உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே போட்டு மார்க்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி கேட்டவங்க வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க. பிகாஸ் நம்மளால் வேறு எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் இருக்கணும் இல்லை, அதனால சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் லைக் முக்கவாசி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு ஹையர் பண்ணுறது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டார்ட்அப்பில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைச்சா கூட நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் அங்கே போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ பேக்கேஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் யூ வில் கெயின் சம் சர்டிஃபிகேட், லைக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து பாண்ட் இல்லாத ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நடுவில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா கூட யூ கேன் ஸ்விட்ச் ஃப்ரம் தேர் டு திஸ் கம்பெனி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் இல்லாத காரணத்தினால தான் அவங்க வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ரிவோக் பண்ணுறாங்க, இல்லைனா ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து மாதத்துக்கு மாதம் வந்து ஹையர் பண்ணிட்டே இருந்தாங்க, பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வர என்னோடய பேட்ச் மெம்பர்ஸ்க்கே வந்து சில பேருக்கு வந்து பெஞ்சில் தான் இருக்காங்க இன்னமும். நான் ஜாயின் பண்ணி 1 ஆக போகுது. ஸோ வாட் ஐ சஜஸ்ட் யூ பீப்புள் இஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு கம்பெனி வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. ஸோ எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து நீங்கள் ஆஃப் கேம்பஸில் போய் அட்டன் பண்ணுங்க. ஸோ டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஒன் கம்பெனி. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ், நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பைத்தானில் ரெக்யர்மெண்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஜாவா தான் தெரியும் அப்படின்னா ஸோ அவங்களால உங்களை வந்து ஹையர் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ யா, I will see you guys in another video. Until then, it's bye from Divya. Bye-bye.